வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் யுத்தத்திற்கு நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. அதனால் ஏதோ ஒரு கட்டத்தில் போர் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் போது கூட போர் ஆரம்பித்திருக்கலாம். நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது என்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருப்பது போல மற்றொரு விஷயத்திலும் உறுதியாக உள்ளது. அது ஹமாஸின் தலைவர்கள் அனைவரும் இல்லாது செய்யப்பட வேண்டும். அவர்கள் காசா பகுதியில் இருந்தாலும் சரி அல்லது மற்றொரு நாட்டில் வசித்தாலும் சரி அனைவர் மீதும் குறிவைக்கப்படும். அதுதான் காசா போரின் நோக்கம். காசா பகுதியில் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்களை குறிவைப்பது இஸ்ரேலிய படைகள் மீண்டும் போருக்கு தயாராகி வரும் நிலையில் ஹமாஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை என்ன செய்வது என்ற சவாலை இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்கள் எதிர்கொள்கின்றனர். அந்த சவாலை எதிர்கொள்ள சில இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஒரு திட்டத்தை வகுத்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த வேலை திட்டத்தில் இணைத்துள்ள இரு அரபு நாடுகள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். இந்த வேலை திட்டம் காசாவில் போரை குறைப்பது மற்றும் உயிரிழப்புகளை கணிசமாக குறைப்பது என்ற விதத்தில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸின் ஆயிரக்கணக்கான கீழ்மட்ட உறுப்பினர்களை காசா பகுதியிலிருந்து வெளியேற்றும் யோசனையை பற்றி விவாதிக்கின்றனர் என்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை. இது நடக்கவே முடியாத வேலை திட்டம் என்று கூற முடியாது. நடப்பது கடினமானது என்று கூறலாம். ஒரு இயக்கத்தின் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை ஒரு நாட்டிலிருந்து வெளியேற்றும் வேலை திட்டத்திற்கு ஒரு முன்னோடி உள்ளது. 1982 லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டை இஸ்ரேல் முற்றுகையிட்ட போது பாலஸ்தீனிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஜாசர் அரஃபாத் மற்றும் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் பெய்ரூட்டிலிருந்து வெளியேற அனுமதித்த அமெரிக்க தரகு ஒப்பந்தத்தை இந்த ஜோசனை நினைவூட்டுகிறது. ஹமாஸ் உறுப்பினர்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான சாத்தியம் மற்றொரு விஷயத்துடன் இணைந்து வருகிறது. அந்த மற்றொரு விஷயம் போர் முடிவடைந்த பின் காசாவை யார் ஆட்சி செய்வது என்பது பற்றிய இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க பேச்சுகளின் ஒரு பகுதியாகும். அக்டோபர் 7 நடந்ததைப் போல இஸ்ரேல் மீது மற்றொரு தாக்குதலை நடத்த காசா பிரதேசத்தை ஒருபோதும் பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. அதை உறுதி செய்ய வேண்டுமென்றால் காசாவில் ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதே இந்த திட்டமிடலின் அடிப்படை. ஹமாஸுக்கு பிறகு காசாவை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதற்கான ஒரு முன்மொழிவு ஆவணம் இஸ்ரேலிய இராணுவத்தின் சிந்தனை குழுவால் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை அந்த ஆவணத்தை பார்த்ததாக கூறுகிறது. அது ஹமாஸ் இல்லாத பாதுகாப்பான மண்டலங்கள் என்று அழைக்கப்படும் பகுதிகளை காசாவில் உருவாக்குவதன் மூலம் தொடங்குகிறது. இந்த இடத்தில் தான் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் காட்சிக்குள் வருகின்றன. காசாவில் உருவாக்கப்படவுள்ள ஹமாஸ் இல்லாத பாதுகாப்பான மண்டலங்களின் ஆட்சி அதிகாரம் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற பாலஸ்தீனிய குழுவிடம் இருக்கும். ஹமாஸ் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை காசா பகுதியிலிருந்து வெளியேற்றுவது பற்றிய அமெரிக்க இஸ்ரேலிய விவாதங்கள் இப்போது தீவிரமாக நடக்கின்றன. இது சில ஹமாஸ் உறுப்பினர்கள் காசாவை விட்டு உயிருடன் வெளியேறும் வாய்ப்பை வழங்குவதையும் போர் முடிந்தபின் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதை எளிதாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. வெள்ளிக்கிழமை தொடங்கிய தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடிக்கப் போவதில்லை. தொடங்கும் போர் ஏதோ ஒரு புள்ளியில் முடியத்தான் வேண்டும். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளுக்கிடையே போருக்கு பின் காசாவை யார் ஆட்சி செய்வது அல்லது அங்கு வசிக்கும் 2 மில்லியன் மக்களுக்கு யார் பாதுகாப்பு வழங்குவது பற்றி எந்த உடன்பாடும் இல்லை. காசாவை ஆட்சி செய்வதில் மேற்கு கரையை தளமாக கொண்ட பாலஸ்தீனிய தேசிய ஆணையம் என்ன பங்கு வகிக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் முரண்படுகின்றன. பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்தின் ஆட்சியின் கீழ் காசா கொண்டு வரப்பட வேண்டும் என்கிறது அமெரிக்கா. அதற்கு ஒருபோதும் சம்மதிக்க முடியாது என்கிறது இஸ்ரேல். காசாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்களை மற்றும் அவர்களது குடும்பங்களை என்ன செய்வது என்பதற்கான திட்டம் எதுவும் இல்லை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் விவாதிக்கப்படும் ஒரு விருப்பம் ஹமாஸின் கீழ்மட்ட உறுப்பினர்களை காசா பகுதியை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்துவது. அதன் மூலம் பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா கருதும் ஹமாஸ் மீண்டும் அதிகாரம் பெறுவதை தடுப்பது. இஸ்ரேலிய கணிப்பின்படி போர் தொடங்கும் முன் காசா பகுதியில் ஹமாஸிடம் சுமார் 30,000 உறுப்பினர்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டது. இவர்களில் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் அக்டோபர் 7 தாக்குதலில் பங்கு பெற்றிய அனைத்து உறுப்பினர்களையும் இல்லாது செய்துவிடுவதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. அக்டோபர் 7 காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்கள் பலியானதாக இஸ்ரேலிய இராணுவம் மதிப்பிட்டுள்ளது. எஞ்சியிருக்கும் பெரும் எண்ணிக்கையிலான ஹமாஸ் உறுப்பினர்களை மற்றும் அவரது குடும்பங்களுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை தீர்மானிக்கவே பெய்ரூட் மாதிரியை அமெரிக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் பரிசீலிக்கிறார்கள். 1982 June 6 லெபனானின் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் இஸ்ரேலிய இராணுவ படைகள் பெய்ரூட் நகரை சுற்றி வளைத்தன.
பெய்ரூட்டின் இரண்டு மாத முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான இஸ்ரேலிய குண்டுவீச்சு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு முருகன் நிலையை உருவாக்கியது. இது ஜாசர் அரஃபாட்டையும் சுமார் 11,000 பாலஸ்தீன விடுதலை இயக்கம் PLOவின் உறுப்பினர்களையும் லெபனானை விட்டு துனிசியாவிற்கு செல்ல அனுமதிக்கும் இஸ்ரேலின் உடன்படிக்கையுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை உருவாக்கியது. அதிலிருந்து பல விஷயங்களில் மாறுபடுகிறது. காசாவிலிருந்து ஹமாஸ் உறுப்பினர்களை வெளியேற்றும் இஸ்ரேலிய அமெரிக்க திட்டமிடல். முக்கியமாக 1982 பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் PLOவின் தலைவர் ஜாசிர் அரஃபாட்டை வெளியேற்ற அனுமதித்தது போல ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். காசாவில் ஹமாஸின் தலைவர் யாக்யா சின்பார் மற்றும் இராணுவ தளபதி மொஹமட் டைஃப் உட்பட உயர்மட்ட அதிகாரிகளை காசாவை விட்டு வெளியேற அனுமதிப்பது பற்றி எந்த விவாதமும் இல்லை. ஏனெனில் October 7 தாக்குதல்களை திட்டமிடுவதில் அவர்களின் பங்கு காரணமாகவே இஸ்ரேலில் 1,200 பேர் பலியானார்கள் என்று இஸ்ரேல் கூறுகிறது. அவர்களில் பெரும்பாலானோர் இஸ்ரேலிய பொதுமக்கள். அதற்கு மன்னிப்பு கிடையாது என்பது இஸ்ரேலின் உறுதியான நிலைப்பாடு. இதிலும் மற்றொரு விஷயமும் உண்டு. 1982 லெபனானை விட்டு வெளியேறியதை விட இன்று காசாவை விட்டு வெளியேறுவது பாலஸ்தீனிய உறுப்பினர்களுக்கு அடிப்படையில் வேறுபட்டதாக இருக்கும். 1982 பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் PLOவின் உறுப்பினர்கள் லெபனானில் தற்காலிக குடியேற்றவாசிகளாக இருந்தார்கள். ஹமாஸ் உறுப்பினர்களின் சொந்த தாயகம் காசா பகுதி. அத்துடன் காசா ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசின் தாயகமாகவும் ஒரு பகுதியாகவும் உள்ளது. ஒரு மூத்த இஸ்ரேலி அதிகாரி கூறுகையில் ஹமாஸ் உறுப்பினர்கள் நாடு கடத்தப்படும் வாய்ப்பை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தெளிவாக இல்லை என்றார். அவர் மேலும் கூறிய போது பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் PLO இனரீதியான இயக்கம். PLOவை போல ஹமாஸை நான் இனரீதியாக இயக்கமாக பார்க்கவில்லை. ஹமாஸ் ஈரானின் கருத்துக்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு மத ரீதியான ஜிகாதி அமைப்பு என்றார். ஹமாஸ் உறுப்பினர்களை நாடு கடத்துவது பற்றி நடைமுறை விவாதம் எதுவும் இல்லை என்று அந்த அதிகாரி கூறினார். ஆனால் காசாவில் போர் உச்சத்திற்கு போய் ஹமாஸுக்கு வேறு வழியில்லை என்ற நிலை ஏற்பட்டால் காசாவை விட்டு தாமாகவே வெளியேறும் விருப்பம் சாத்தியமாகலாம் என்றும் கூறினார். மத்திய கிழக்கு மோதல் மற்றும் தட உரையாடல்கள் அமைப்பின் இயக்குனர் ராண்டா ஸ்லிம் மற்றொரு சாத்தியத்தை கூறுகிறார். அவரது கூற்றுப்படி சில ஹமாஸ் உறுப்பினர்கள் தங்கள் தலைமை கொல்லப்பட்டால் காசாவை விட்டு வெளியேறும் யோசனையை பரிசீலிக்க தயாராக இருக்கலாம் என்று கூறினார். சரி, காசாவை விட்டு ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்கள் வெளியேற தயாராக இருந்தாலும் அவர்கள் வெளியேறி எங்கு போவது? ஹமாஸ் உறுப்பினர்கள் தமக்கு பாதுகாப்பானதாக கருதக்கூடிய நாடுகள் துருக்கி, கத்தார், ஈரான், ரஷ்யா மற்றும் லெபனான். ஹமாஸ் உறுப்பினர்களை ஏற்க தயாராக இருக்கும் நாடுகளின் ஆதரவும் அமெரிக்க இஸ்ரேலிய திட்டத்திற்கு தேவைப்படும். உறுப்பினர்கள் குடும்பத்துடன் வெளியேற முடியுமா என்ற கேள்விக்கு தீர்வு காண வேண்டும். அத்துடன் காசாவை விட்டு வெளியேறிய பிறகு உறுப்பினர்களை குறிவைக்க கூடாது என்பது போன்ற ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கொடுக்கும் உறுதிமொழிகளில் ஹமாஸ் உறுப்பினர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு காசாவை விட்டு ஹமாஸ் வெளியேறுவது இன்று ஜதார்த்தமற்றது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறும் ஸ்லிம், ஆனால் எதிர்காலத்தில் சூழ்நிலை மாறலாம் என்றார். இதற்கிடையில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவோடு காசா மறுசீரமைப்பு ஆணையம் என்று ஆட்சி அதிகார அமைப்பு உருவாக்கப்படுவதற்கான தனியான திட்டத்தை இஸ்ரேலிய இராணுவம் உருவாக்கியுள்ளது. இது மேற்கு கரையை ஆட்சி செய்யும் பாலஸ்தீன தேசிய ஆணையம் போல மற்றொரு அமைப்பை காசாவில் உருவாக்குவது. அந்த அமைப்பின் செயற்பாடுகளை மேற்பார்வை பார்ப்பது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். காசாவில் போருக்கு பின் அரசாங்கத்தை உருவாக்கும் விவாதங்களுக்கு இந்த முன்மொழிவுகள் எல்லாமே ஒரு தொடக்க புள்ளிதான். இது இப்படியே நடக்கும் என்று கூற முடியாது. ஆனால் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் எப்படியான சிந்தனை இருக்கிறது என்பதை இந்த முன்மொழிவுகள் தெளிவாக காட்டுகின்றன.